ஓம் ஸ்ரீ பகவதே வாசுதேவாய, ஓம் ஸ்ரீ பகவதே கிருஷ்ணாய. மனிதர் வாழ்விலே திறம் கொண்டு உய்யவே பரம், மனித உருவிலே புலம் வளைய வந்ததே நிதம். இனித்த கீதையில் அதும் எடுத்து சொன்னதே சதம், பணிக்கச் செய்வதாய் நிதம் நினைக்கத் தோன்றுமே பதம். விளங்கும் தமிழில் பூச்சரம் தொடுக்கும் எண்ணமாய் சுரம், பற்றி என்னை ஆட்டுது தொற்று நோய் போல் வாட்டுது. இருக்கும் அழுக்கு ஆயிரம் இதற்குள் என்ன பாயிரம், என்னும் எண்ணமே வரும் பொழுது மனமும் சாய்ந்துரும். பொறுத்து நானும் தெளிந்திட படித்து நன்றாய் புரிந்திட, பிறவி ஆகும் ஆயிரம் பிறகும் பழுது இருந்துரும். அலைகள் என்று ஓய்வது குளித்தல் என்று செய்வது, கலைகள் கற்று அறிவது நிலையில் எனக்கு அறியது. கள்ளன் வேண்டியே வரம் உள்ளம் சொன்னதோ மரம், அருளி செய்தது உன் திறம் பொருளில் ராம மந்திரம். நினைத்து பார்த்து தெளிந்திட்டேன், கணத்தில் முடிவு எடுத்திட்டேன். உன்னை எண்ணி துணிந்திட்டேன், உன்மேல் பாரம் இறக்கிட்டேன். துலங்கத் தோன்றி உன்கரம் அளிக்க வேண்டுமே வரம், விளக்கத் தமிழில் என் திறம் விளங்க வேண்டுமே நிதம். தொழுது உன்னை வேண்டினேன் பழுது நீக்கி பொறுத்திடு, விழுது போன்ற கீதையில் எழுந்த நல்ல பாதையில் வாழ்ந்த நல்ல காதையாய் வாழ்வை மெல்ல மாற்றிடு. மேற்கூறியதில் கள்ளன் வேண்டிய வரம் உள்ளம் சொன்னதோ மரம், அருளி செய்ததுன் திறம் பொருளில் ராம மந்திரம் என்பது வால்மீகியின் சரித்திரத்தை குறிப்பிடுவதாகும். வால்மீகி பூர்வாசிரமத்தில் ஒரு திருடனாக கள்ளனாக இருந்து மனம் மாறி ஒன்றும் தெரியாமல் மரம் என்ற சொல்லையே சொல்லி அதையே ராம மந்திரமாக ஆக்கிய பெருமை பகவானுக்கு உண்டு. அதுபோல் எனக்கும் அருள் புரி என்று வேண்டுவதாக அமைந்துள்ளது. கண்ணன் காட்டும் பாதை நல்ல அந்த கீதை. ஹரியதாம் கண்ணன் அன்று பெரிய பாரதம் பிறந்து சிறியதோர் ரதத்தில் நின்று அரியவோர் அறம் நவின்று இருப்பதாம் கீதை நன்று. பயில்வதால் அதை நீ சென்று விளங்குமாம் சோதி ஒன்று விலகுமாம் இருளகன்று. கீதை பிறக்க காரணமானது மகாபாரதப் போர். அந்த போரின் காரணங்கள் பாரதத்தில் போரிடும் பாண்டவர்கள் கோரிடும் நூலிடமும் இல்லையே என்றான் திருதன் பிள்ளையே. பாரதனில் போரிட சேதம் நேரும் உயிர்விட பாரதனை நிறுத்திட என்றான் தருமன் கண்ணனை. கண்ணன் தூது சென்றனன் படியில் ஏறி நின்றனன். மன்னன் திருதராட்டிரன் பாசம் மறைக்கும் நேத்திரன். அவனின் பிள்ளை துரியனோ அறிவு திரிந்த ஆத்திரன். முரடன் ஒருவன் இருந்திட அறிவு எங்கு எடுபடும்? இருவர் அங்கு இருந்தனர் அமைதி தடுத்து நின்றனர். இருக்கும் காது இரண்டையுமே இருக மூடிக்கொண்டனர். ஒருவன் பிறவி குருடனாம், ஒருவன் அறிவின் குருடனாம். முடிந்த வரையில் முயன்றனர் ஆன்றோர் எடுத்து இயம்பினர். செவிடன் காதில் சங்கென ஒலிக்க மனமும் விதும்பினர். பிடித்த முயலின் காலென அடித்து துரியன் பேசினன். போர் தொடுக்கும் வெறியிலே ஒற்றை காலில் நின்றனன். கண்ணன் திரும்பி வந்தனன் சங்கின் ஒலி செய்தனன். போர் நடத்துவது என்பது முடிவாயிற்று. போர் தொடங்கியது.
இரு படைகளும் அணிவகுத்து ஒன்றுக்கொன்று எதிராக நின்றன. வாருங்கள், போர்க்களத்திற்கு செல்லுவோம், அங்கு என்ன நடக்கிறது என்பதை பார்ப்போம்.